பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராக இயேசுவுக்கும் ஆவியான தேவனுக்கும் மகிமையும் புகழும் உண்டாவதாக. கர்த்தாதி கர்த்தருடைய சமூகத்தை ஒவ்வொரு காரியத்திற்கும் நீங்கள் பற்றி கொள்ளுங்கள். உங்கள் முகங்களை ஆண்டவர் வெற்றியின் அடையாளங்களோடு உயர்த்தி காட்டுவார். யோபின் புஸ்தகம் 9:24 வசனத்தை வாசித்து பாருங்கள். சர்வலோகத்தை உண்டாக்கிய தேவன் இந்த உலகத்தின் கடைசி நாளில் நடக்கும் துன்மார்க்கமான அடையாளங்களை குறித்து தேவன் பேசியிருக்கிற சத்தியம் இப்படியாய் இருக்கிறது. உலகம் துன்மார்க்கர் கையில் விடப்பட்டிருக்கிறது. பார்த்துருக்கலா, இன்றைக்கு இந்த உலகம் முழுவதும் தெய்வ பயம் என்பது இல்லாமல் போனது. கடவுள் கொடுத்த உன்னை நேசிப்பது போல் பிறர் நேசி என்ற அந்த அன்பின் உபதேசங்கள் இன்றைக்கு மறைந்து விட்டது. இன்றைக்கு உலகம் முழுவதும், தேசமெல்லாம், மாநிலங்களெல்லாம், பட்டணங்கள் தோறும், தெருக்கள் தோறும் துன்மார்க்கர்கள் கூட்டம்தான் இன்றைக்கு இந்த உலகத்தில் பெருகியிருக்கிறது. நீங்கள் வாழும் ஒவ்வொரு பகுதியிலும் துன்மார்க்கர்கள் கூட்டங்களைத்தான் நீங்கள் அதிகம் காண்பீர்கள். எங்கு பார்த்தாலும் கொலை வெறிகள், எங்கு பார்த்தால் மதத்தின் பெயரால், மார்க்கத்தின் பெயரால், ஜாதியின் பெயரால், மொழியின் பெயரால் துன்மார்க்கமான காரியம், அடிதடி சம்பவங்கள், கொலை வெறி சம்பவங்கள், விபச்சார சம்பவங்கள், வேசித்தன சம்பவங்கள் தான் இன்றைக்கு பட்டணங்கள் தோறும், தெருக்கள் தோறும், கிராமங்கள் தோறும், தேசங்களெல்லாம் இன்றைக்கு மாறி இருக்கிறது. என் அன்பான தேவ ஜனங்களே, சகலத்தை உண்டாக்கிய தேவன் இந்த உலக முடிவில் இந்த துன்மார்க்கர்கள் கூட்டம் உலகமெங்கும் தலைத்து விரித்து ஆடும் என்பதை அவர் சொல்லியிருப்பதை கவனித்தீர்களா? ஆகவே அருமையானவர்களே, நம்மை உண்டாக்கிய தேவனுடைய சமூகம் நம்மை நீதியின் பிள்ளைகளாக நடத்தும். அவருடைய சமூகத்தை தேடும்போது சத்தியத்தின் பிள்ளைகளாக நடத்தும். துன்மார்க்கர்கள் ஆலோசனைகளை நாம் ஒருபோதும் கேட்டு விடாமல், அந்த பக்கமே நாம் சாய்ந்து விடாமல், அவைகளை விட்டு தேவாதி தேவனுடைய முகத்தை தேடி, தேவனுடைய வார்த்தையின் ஆலோசனைகளை கேட்டு, உண்மையின் ஆலோசனை, உத்தமத்தின் ஆலோசனை, அன்பின் ஆலோசனை, சமாதானத்தின் ஆலோசனை, தியாகத்தின் ஆலோசனை, தேவாதி தேவனை மகிமைப்படுத்தி வாழும் அப்படிப்பட்ட ஒரு உத்தம வாழ்க்கை வாழ நாம் அர்ப்பணிக்கும் காலங்கள் இந்த காலங்கள். ஒப்பு கொடுப்போம்மா, நாம் ஜெபிப்போம். அன்பின் தேவனே, உலகம் துன்மார்க்கர்கள் கையில் விடப்பட்டிருக்கிறது என்று எவ்வளவாய் ஆண்டவரே உமது விசுவாச பிள்ளைகள் இன்றைக்கும் நீ எச்சரிக்கை செய்கிறீர். ஆம், இன்றைக்கு முழு உலகமும் துன்மார்க்கத்தால் ஆண்டவரே வெறி பிடித்து அலைகிறது. எங்கு பார்த்தாலும் மதவெறி, ஜாதி வெறி, மொழி வெறி, இனவெறி, குலவெறி, பணவெறி, பெண் வெறி, பதவிவெறி என்று சொல்லி வெறி வெறி என்று ஆவிகளே இன்றைக்கு உலாவுகிறது. இந்த அடையாளத்தை உம்முடைய ஜனங்களுக்கு நீர் எடுத்து காட்டியதற்காய் கோடி சோத்திரம். இப்படிப்பட்ட பாவ இருள் சூழ்ந்த ஜனங்கள் மத்தியில் எங்கள் ஆண்டவர் இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்ட ஜனங்கள் உத்தமமும் உண்மையும் நீதியும் நேர்மையுமாய் வாழ்ந்து காட்ட ஆவியானவர் எங்களை பலப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். அவருடைய பலத்த கரம் உம்முடைய ஜனங்களை தாங்குகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.